ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற மொபைல் வந்து ஐக்யூவில் வந்து ஜெட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் வாங்கியிருக்காங்க, இன்னும் 6 மாதம் கிட்ட வாரண்டி இருக்கு. அவர் 11 மாதம் சொன்னார். ஸோ ஓகே, இப்போ அப்போ ஒன்று நம்ம செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வாரண்டி இருக்கு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஸோ ஒரு டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ புதுசாக நம்ம பாக்ஸ்லேருந்து எடுத்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான ஃப்ளிப்கார்ட் பில்லு தான், அமேசான் பில்லு தான். அவர் ரேட் எவ்வளோக்கு வாங்கியிருக்காருப்பா? 14000 ரூபா ஆஃபரில் வாங்கியிருப்பார். இப்போ விலை கூட இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குப்பார் நெட்டில் பார்த்துக்க. ஆனால் நாங்கள் கொடுக்குறது வந்து 11250 ரூபாய்க்கு தரோம். ஆக்சுவலாக இது புதுசு, இது செகண்ட்ஸ்லாம் கிடையாது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில இது பில்லு போட்டு ரிட்டர்ன் வந்தால் அதை வச்சுருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அது வியாபாரிங்க கேட்கும்போது வியாபாரி வந்து ஒரு ஃபோன்லாம் ரேட்டு ஃப்ளிப்கார்ட்டில் எடுக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் 1000-1500 ஃபோன் எடுப்பாங்க. ஸோ அதில் வர்றது தான் இதெல்லாம். 1000-1500 எடுக்கும்போது அதில் வந்து ஒரே ஆள் எடுக்க மாட்டாங்க, 10 பேர் 5 பேர் கூட்டு சேர்ந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அதோட அதில் வர சில கழிவு அந்த மாதிரி நல்ல பீஸு எல்லாமே கலந்துருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி எடுக்கிறதுல வர்றது தான் இந்த மாதிரி மொபைல் தான். ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பில்லுலாம் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புதுசு, இது செகண்ட்ஸ்லாம் கிடையாது, வாங்கினதோடு அப்படியே வந்த பீஸு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 11250, அதாவது 11250 ரூபாய்க்கு தரோம். யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. பாக்ஸ் சார்ஜர் இருக்கு இதுல, ஆமா இதுல பாருங்க, 15500 ரூபாய் இருக்கு ஆன்லைன்ல. அதுதான் நீங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கங்க. நாங்க 11250 ரூபாய் தரோம். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபா 4500 ரூபா கம்மியாக தான் கொடுக்குறோம் நாங்கள்.